ஹலோ நண்பா, நான் தாங்க ரூபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாப்பாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாப்பாடு நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிடும், எல்லாருக்கும் தேவையானதும் கூட. ஸோ இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம தேவையுள்ள தேவையில்லாத சொல்லி ஏகப்பட்ட இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நாக்குக்கு டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை ஆட்டி பண்ணி பார்க்கோம். ஆனால் இன்னொரு கேட்டகரி பீப்புள்ஸ் என்ன பண்ணி பார்க்கணும்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி நம்ம சாப்பிட்ற தெரிஞ்சு சாப்பிட்ற பல காம்பினேஷனில் எதுலாம் நமக்கு ஆபத்தானது பார்ப்போம். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் உயிரே போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே முன்னோர்கள் தான் அளவுக்கு மிஞ்சில அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே லிமிட்டோடு இருந்தால் நல்லதுங்க. ஆனால் லிமிட்டுக்கு மீறினா அதிகப்படியான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வரும். அதே மாதிரி தாங்க உணவும், நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ லிமிட்டாக உணவு எடுக்கிறத விட அதை கரெக்டான ப்ராப்பர் வேல எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், எந்தெந்த ஃபுட் காம்பினேஷனாக நம்ம சாப்பிடக்கூடாது, அதாவது எந்த உணவோட எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா கீழே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா பால் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய பொருளை நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இந்த தப்பு நானே பண்ணியிருக்கேன். ஏன்னா பால் சாப்பிட்ட அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஜூஸ் குடிக்கக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஜூஸ் சாப்பிடக்கூடாது, இதுதான் பல லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கீரையும் கூட சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் மீறி சாப்பிட்டீங்க என்ன நடக்குனா, உங்கள் உடம்புல நிறைய விதமான ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பால் சாப்பிட்ட அன்னைக்கு நான்வெஜ் இல்லை மீன் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரத்தம் கெட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்தம் கெட்டு போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பல டிசீஸ் நம்ம உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூஸ், மெயினாக ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ் குடிக்கவே கூடாது, ஏன்னா உள்ளே போய் அது பாலையே திரைய வச்சிடும். ஸோ அதனால் நிறைய அஜீர்ண கோளாறு ஏற்படும். ஸோ நீங்கள் பாலோட இந்த மாதிரி உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சீக்கிரம் அவாய்ட் பண்ணிங்க, இல்லைனா பெரிய லெவலில் பிரச்சனை வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய மேஜரான ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலோட பழங்களை சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் இந்த பழக்கம் உண்டு, கண்டிப்பாக நம்மள கொஞ்சம் பேருக்கா இந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது பால் சாப்பிட்ட உடனே இன்னும் பழத்தை சாப்பிடுவாங்க, அதாவது வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி சாப்பிட்டீங்க என்ன ஆகுனா, உங்களுக்கு சளி அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு, சைனஸ், அதுக்கப்புறம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி காம்பினேஷனை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும், இல்லைனா இது அவங்களுக்குலாம் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். அடுத்து நம்ம எந்த காம்பினேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரூட்டோட காம்பினேஷனாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, பழங்களை சில உணவோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் மீறி சாப்பிட்டீங்க என்ன நடக்குனா, நீங்கள் சாப்பிட்ற பழத்துக்கான எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் பழங்களை ஃபுல்லும் தனியாக தான் சாப்பிட்டாகணும். ஸோ நீங்கள் அப்படி சாப்பிட்டாதான் அதோட சத்து ஃபுல்லும் உங்கள் உடம்புல அப்படியே சேரும். நீ ஒரு உணவோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு எந்த சக்தியுமே உங்கள் உடம்புல சேரவே சேராது. நெக்ஸ்ட்டு, சில பேர் நம்மளில் ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் ஃப்ரூட் சாலட் சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், அதாவது இனிப்பாக இருக்கிற பழங்களையும் புளிப்பாக இருக்கிற பழங்களையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன நடக்குன்னா, செரிமான ப்ராப்ளம் அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையால் என்ன சுவைன் பிரித்து வைக்கிறது நிறைய பாடுபடும், இதனால் செரிமான சக்தி நிறைய பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஃப்ரூட் சாலட் சாப்பிடும்போது ஒரே டேஸ்ட்டில் இருக்க பழங்களாக சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம எந்த காம்பினேஷன் பற்றி பார்க்க போனால், காம்பினேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு பிளெண்டர் மிஸ்டேக்னு சொல்லலாம். அதாவது நம்ம அடிக்கடி தேன் சாப்பிடுவோம். அப்படி நம்ம தேன் சாப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க, எந்த காரணத்துக்கும் தேனை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மள சில பேருக்கு, ஏன் எனக்கே இந்த பழக்கம் இருந்திருக்கு, ஒருவேளை நீங்கள் தேனை சூடு பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா, தேன் உள்ள இயற்கையான சத்துக்கள் அதாவது வைட்டமின்ஸ் எல்லாருமே அந்த சூடில் அழிஞ்சு பெறும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் சக்கையை தான் சாப்பிடுவீங்க. அப்படி நீங்கள் சக்கையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பல நோய்கள் வரதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் அதில் இருக்க நியூட்ரிஷன் போன உடனே சுற்றி இருக்கிற எல்லா விதமான பாக்டீரியாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நோய் தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேனை சூடு பண்ணாமல் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்கு ஒன்று தேனையும் நெய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் ஒத்துக்காது, நிறைய விதமான பிரச்சனைகளும், சில சமயத்தை ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம எந்த ஒரு ஃபுட் காம்பினேஷன் பற்றி பார்க்க போனால், நான்வெஜ்ஜை பற்றினாங்க. ஏன்னா நான்வெஜ் நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு கூட பிடிக்கும். ஆனால் இந்த தப்பை நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது குறிப்பாகவும் ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன செய்வோம்னா, ஒரே நான்வெஜ்ஜாக போக மாட்டோம். அதாவது கொஞ்சம் மட்டன் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கு ஃபிஷ் சாப்பிடுவோம். இது மாதிரி நிறைய மிக்சடான நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் இதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூவில் நம்ம பாதிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நான்வெஜ்ஜுக்கும் ஒவ்வொரு விதமான செரிமான டைம் இருக்குது சொல்கிறாங்க. இப்படி நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு நான்வெஜ்ஜும் சாப்பிடும்போது நம்ம மூளையாலையும் சரி, நம்மளோட வயிற்றாலையும் சரி,
என்ன நான்வெஜ் எப்படி டைஜஷன் பண்ணுறது தெரியாமல் திக்குமுக்க ஆடிட்டு இருக்கு சொல்கிறாங்க. டைஜஷன் ஒழுங்காக இருக்காரு, டைஜஷன் ஆகலனாலே நிறைய பிரச்சனை நம்மளை தேடி வர ஆரம்பிச்சோம். ஸோ அடுத்த தடவை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா ஒரே ஜானரில் போங்க, அதாவது சிக்கன்னா சிக்கனாக சாப்பிடுங்க, மட்டன்னா மட்டனாக சாப்பிடுங்க, இந்த மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மட்டும் செய்யாதீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கேன். ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.